இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் வருவது கவிதை பக்கம். கவிஞர் அண்ணல் அவர்களின் புறப்படு என்ற கவிதை. கவிஞர் அப்துல் காதர் லப்பை அவர்கள் வெளியிட்ட 1972 ஆண்டின் ஏப்ரல் மணி மஞ்சரி இதழில் வெளிவந்திருந்தது. அழுகை உனக்கே சொந்தமா, ஆஹா அதிலோர் பந்தமா, பொழுதை வீணேன் போக்குவாய், புதிய உணர்வை தேக்குவாய், கழுதை போலே வாழ்வதா, கருத்தில் இருளே சேர்வதா, படுதை கண்டு பாம்பெனப் பயந்தோ சாகப் பிறந்தனை, உன்னை பொழுது காக்குமா, ஒதுங்கி இருந்தும் தூக்கமா, மின்னை போல பாய்ந்திடும் வேக குதிரை ஆகுவாய், விண்ணில் தாவும் விந்தையின் வித்தை நீயே தானடா, கண்ணில் கலக்கம் ஏனடா, கடமை உணர்வு பூணடா, கட்டும் விலங்கு ஆயிரம் கனைக்கும் உருமும் சீரிடும், வெட்டி எறியும் ஆயுதம் வீரா உன்னுள் விளையுமே, தொட்டதெல்லாம் பொன்னடா, தொடங்கு உன்றன் வேலையை, சிட்டின் சின்ன இறகிலே சேர்த்த வேகம் சேரடா, அஞ்சி அஞ்சி சாவதா, அடங்கி அடங்கி போவதா, துஞ்சி கிடத்தல் ஆகுமா, துயர வாழ்வும் போகுமா, நஞ்சமாக மாறுவாய், நாசகாரர் சீறுவாய், பஞ்சாய் ஆக்கு தீமைகள், பாரில் காட்டும் மேன்மைகள். அடுத்து வருவது கட்டுரை பக்கம். என் படைப்புகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் நான் என்ற பிரபல நாவலாசிரியர் தோப்பில் முகமது மீரானின் கட்டுரையின் இரண்டாம் பகுதி. அரபிக்கடலோரத்தில் உள்ள சின்னஞ்சிறு கிராமம் எங்களுடையது. அரபி வணிகர்களின் வருகையால் சிறப்புற்றது. அரபிகளுடனான வாணிப வீழ்ச்சிக்கு பின் கடலையே நம்பி வாழ்ந்த ஒரு குத்து மக்கள். என் தகப்பனார் செய்து வந்தது சுறாப்பீலியும் கருவாட்டு வியாபாரமும். துறையிலுள்ள சிறு வியாபாரிகளிடமிருந்து கருவாடு கொள்முதல் செய்து தூத்துக்குடி வழியாக கொழும்புக்கு அனுப்பி வந்தார். கொழும்பிலுள்ள கமிஷன் கடை வியாபாரிகளுக்கு தூத்துக்குடியிலும் கடைகள் உள்ளன. கொழும்பில் கமிஷன் கடை நடத்துபவர்கள் எங்கள் ஊர்க்காரர்களும் உறவினர்களும். நம்பிக்கை துரோகம் செய்யாத கமிஷன் ஏஜென்ட் என்று இவர்களை நம்பிய கிராமத்து வியாபாரிகளை எப்படி சுரண்டி நம்பிக்கை துரோகம் செய்து அவர்களை வறுமையின் கூறிய பற்களுக்கிடையில் எடுத்து வீசிய துயர வரலாற்றை சொல்லும் நாவலாகும் இரண்டாவதாக வெளிவந்த துறைமுகம். எங்கள் கிராமத்து மக்களின் வீழ்ச்சிகளையும் வறுமை வாழ்க்கையையும் நான் நேரில் பார்த்ததை இதில் அப்படியே பதிவு செய்துள்ளேன். இதில் மைய கதாபாத்திரமாக வரும் மீரான் பிள்ளை என் தகப்பனாராவார். தகப்பனாருடைய கருவாட்டு பண்டக சாலையில் பிற தொழிலாளிகளுடன் இணைந்து கருவாடு காயப்போடவும் அள்ளி சுமக்கவும் செய்தவன் நான். துறை மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு வியாபாரியாக இருந்தார் என் தகப்பனார். பெருவலையில் பட்ட அறுக்குழா கருவாட்டுக்கு நல்ல விலை இருப்பதாக கொழும்பிலிருந்து தந்தி வந்தது. தகப்பனார் துறையிலிருந்து செல்வாக்கை பயன்படுத்தி ஏராளம் அறுக்குழா கருவாடு கொள்முதல் செய்து தூத்துக்குடி வழி கொழும்புக்கு அனுப்பினார். தூத்துக்குடி வரைதான் அது எங்கள் சரக்கு. எங்கள் சரக்கு என்பதற்கு எந்த ஆவணமும் இருக்காது. லாரி வாடகை கச்சாத்தை தவிர படிப்பறிவில்லாத மக்கள் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு கப்பலில் ஏற்றப்படுவது கமிஷன் கடைக்காரர்களுடைய சொந்த கொள்முதல் சரக்காக. தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட கடையில் என் தகப்பனார் அனுப்பிய அறுக்குழா கருவாடு கட்டுகள் போய் சேர்ந்தன. ரஜூலா கப்பலில் எங்கள் அறுக்குழா கருவாடு கட்டுகள் ஏற்றப்பட்டன. அறுக்குழா கருவாடு கட்டின் மேல் அதிக பாரம் ஏற்றப்படுமானால் அறுக்குழா கருவாடு நொறுங்கிவிடும். அதனால் மற்ற சாக்குகளுக்கு மேல் எங்கள் அறுக்குழா கட்டுகள் ஏற்றப்பட்டன. கப்பல் கொழும்பு துறைமுகம் நோக்கி புறப்பட்டது. நடுக்கடலில் வைத்து அதிக பாரத்தால் கப்பல் மூழ்கிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டதால் கப்பலின் மேல் பகுதியில் இருந்த சரக்குகள் கடலில் வீசப்பட்டன. இந்த தகவலை சொல்வதற்காக கொழும்பிலிருந்து புறப்பட்டு வந்தவரிடமிருந்து தகப்பனார் செய்தி தெரிந்ததும் தகப்பனாரின் கண்களில் இருட்டு புகுந்தது. அப்படியே உட்கார்ந்து விட்டார். வாழ்க்கை நொடிந்து போன இருப்பு. தகப்பனார் சில சொத்துக்களை விற்று துறையிலுள்ள சிறு வியாபாரிகளின் கடனை அடைத்தார். அத்தோடு வியாபார ரீதியாக தளர்ந்து விட்டதால் மனம் உடைந்து போனார்.
இருந்தாலும் கடலில் வீசப்பட்ட சரக்குகளுக்கு கமிஷன் கடைக்காரர் உறுதி தந்தபடி இன்சூரன்ஸ் பணம் கிடைத்ததும் தந்துவிடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையும் பொய்த்து போனது. இன்சூரன்ஸ் தொகையை கமிஷன் கடைக்காரர் பெற்றுக்கொண்ட செய்தி கேள்விப்பட்டு தகப்பனார் எவ்வளவோ மன்றாடி கேட்டும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்கவில்லை. வெந்து நீரும் இந்த அனுபவ கதைதான் துறைமுகம் நாவல். நாவலில் புதுக்குரலாக வரும் காசிம் என்ற கதாபாத்திரம் நானேதான். காசிமுக்கு ஏற்படும் சில நெருக்கடிகள் என் சகோதரர் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களாகும். அவற்றை என்னுடைய அனுபவங்களாக மாற்றிய யதார்த்தத்துடன் கற்பனையையும் கலந்து ஒரு கலை வடிவமாக வார்த்து எடுத்தேன். அடுத்து வருவது பாடல் பக்கம். முஹம்மத் ராஃபி பாடியுள்ள ஒரு நாத் கேட்போம். யாரான முஸ்தபா கி மொஹப்பத் கோ தேகியே, கர்தே ஹை கிஸ் தரஹ ஸே வோ தாவத் கோ தேகியே. அவ்வல் கலீஃபா ஹஜ்ரத் சித்தீக் நாம்தார், ஃபர்மாயா முஸ்தபா கே ஐ ஷாஹ் ஜீவக்கார். தாவத் ஹை ஆஜ் கர் மேரே சர்கார் ஆயியே, ஔர் ஆப்கே குலாம் கி இஜ்ஜத் படாயியே. அல்கிஸ்தார கி தாவத் கபூல் கி, சித்தீக் நே பி தில் சே கி ஃபிதமத் ரசூல் கி. சித்தீக் நே பி தில் சே கி ஃபிதமத் ரசூல் கி. அப் தூஸ்ரே கலீஃபா உமர் ரஹ்நுமாய தீன், ஃபாரூக் கா கிதாப் மிலா ஜின்கோ பில் யகீன். பர்வானாய ரசூல் வோ மில்லத் கே ஜான்சார், வோ ஷாஹ் அதல் ஆஷிக் மஹ்பூப் கிர்தகார். தாவத் நபி கோ தேக் படி தூம் தாம் சே, கானா கிலாயா சப்கோ முஹம்மத் கே நாம் சே. கானா கிலாயா சப்கோ முஹம்மத் கே நாம் சே. அப் தீஸ்ரே கலீஃபா பஹத் மால்தார் தே, சப் குச் தா கர் மே ஆப்கே மௌலா கே ஃபஜ்ல் சே. ஆனே கே சாம கர் தியே தயார் ஆப்னே, உஸ்மான் கே மகான் பே சர்கார் ஆ கயே. கி தாவத்தே ரசூல் படே எஹ்தமாம் சே, தௌலத் பி குச் லுட்டா தி முஹம்மத் கே நாம் சே. தௌலத் பி குச் லுட்டா தி முஹம்மத் கே நாம் சே. ஹஜ்ரத் அலி கே பாஸ் நா தா கோயி மால் ஜர், பாக்கே குஜர் ரஹே தே ஹஸன் ஔர் ஹுசைன் பர். ரஞ்சீதா ஏக் கோஷ் மே பைதே ஜுகாயே சர், ஃபர்மாயா பாத்மா நே யே நஸ்தீக் ஆன் கர். க்யா ஜித் கரி ஹை தும்ஸே மேரே தில் கே சேன் நே, க்யா கோயி சீஸ் மாங்கி ஜனாபே ஹுசைன் நே. க்யா கோயி சீஸ் மாங்கி ஜனாபே ஹுசைன் நே. ஃபர்மாயா கோயி சீஸ் நா மாங்கி ஹுசைன் நே, மெஹ்மா ரசூல் ஹஜ்ரத் உஸ்மா கனி கே தே. அஸ்ஹாபே நாம்தார் பி தே சாத் ஆப்கே, கானே தரா தரா கே முஹையா தே கர் தியே. ஜர் ஹோதா பாஸ் ஹோதி ஜியாஃபத் ரசூல் கி, கர்தா தா மே பி ஷௌக் சே தாவத் ரசூல் கி. கர்தா தா மே பி ஷௌக் சே தாவத் ரசூல் கி. ஹாத்தூன் நே கஹா கே பரோசா குதா பே ஹே, தாவத் நபி கோ ஆப் அபி ஜா கே தீஜியே. அல்லாஹ் கே பரோசே நபி கோ புலாயியே, புல்வாயா ஃபாத்மா நே கஹோ மேரே பாப் சே. அஸ்ஹாப் ஜிவ்யகார் கே சாத் ஆப் ஆயியே, பேட்டி கே கர் பே ஷான் சே தஷ்ரீஃப் லாயியே. பேட்டி கே கர் பே ஷான் சே தஷ்ரீஃப் லாயியே. போலே அலி மகான் பே யா முஸ்தபா சலோ, தாவத் அலி கே கர் ஹை ரசூலே குதா சலோ. மஹ்பூப் ஹக் கே ஜான் அலி முர்த்தஜா சலோ, பேட்டி நே கி ஹை யாத் ஷஹே அம்பியா சலோ.
تشریف لاؤ تم قدم ہم رسول کے کرتے ہیں یاد آپ کو بیٹے بتول کے کرتے ہیں یاد آپ کو بیٹے بتول کے انی வருவது விருந்தினர் பக்கம். என்னோட பேர் நூர்ஜஹான் மர்சோ. நான் கண்டியில் பிறந்து வளர்ந்தவ. என்னோட தந்தையார் பெயர் அபூபைதா, தாயார் பெயர் ரஹ்மாபி. இலங்கையின் கலையுலகில் புகழ் பெற்றவரும் வானொலி தொலைக்காட்சி இஸ்லாமிய கீத பாடகியும் சிரேஷ்ட நாடகக் கலைஞருமான நூர்ஜஹான் மர்சூக் அவர்களுடனான சந்திப்பின் நான்காம் அங்கம். அந்த ரெடிவிஷன் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு வீடுகளில் இருக்கும். அது 15 ரூபா கட்டணும், கட்டினா கொண்டாந்து போடுவோம் விடுவாங்க. நாங்கள் படிக்கிறதால எங்களோட வீட்டில் ரேடியோ இல்லை, அந்த ரெடிவிஷன் எதுவும் இல்லை, வாப்பா எடுத்து போட இல்லை எங்களுக்கு. அப்போ பக்கத்து வீடுகளில் இருக்கித்தானே, போய் நின்று கேட்டுக்கிட்டு நிற்பேன். ஒரு தடவை கேட்டால் பாடுவேன். மசாயிரா இல்லியாஸ் அவங்களும் கே எம் நிசார் அவர் அவங்களும் பாடுவாங்க, என் அன்பின் சகோதரனே, அப்படி ஒரு அழகான ஒரு பாட்டு, என் அன்பின் சகோதரனே. அது அடிக்கடி அந்த காலங்களில் போவோம். அதெல்லாம் கேட்குற நேரம் எனக்கு அழுக வரும், ஐயோ நாம் போய் பாட மாட்டோமா, எப்படி எங்களுக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்காதா, அப்படியெல்லாம் நினைப்பேன். இல்லை 1967 தபார் மாஸ்டர் கூட்டின்ட்டு சொல்லி இங்கே வந்து வானொலி இப்படி இசை தேர்வு நடக்குதுமா, சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்தேன். இங்கே வந்து பார்க்குற நேரத்தில் இசை தேர்வு முடிஞ்சுது. அப்புறம் குதுஸ் மாஸ்டர் தான் இதாக இருந்தாங்க அதுக்கு. அப்புறம் அவர் சொன்னார், என்ன ஜபார் இவ்வளோ சுணங்கி வந்துட்டீங்க, முடிஞ்சுதே, இப்போ ஒரு கிழமை ஆகுதே, நீங்கள் கூட்டிகிட்டு வரவானவான்னு சொல்லி பார்ப்போம், இன்ஷால்லாம் மறு இதுக்கு வந்தால் தேர்வுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் இதுன்னு கேட்ட நேரம், இது என்னோடய தங்கச்சி என்றார். இப்போ என்னை கூட்டி கொண்டு போனதெல்லாம் என் சாச்சாவும் சாட்சியும் தான், சின்ன சிறிய தாயாரும் சிறிய தந்தையாரும் கூட்டி கொண்டு போய் தான் அந்த இது என்ன, அவ்வளோ பயம் எனக்கு. என்னோடய சிறிய தாயாரும் சிறிய தந்தையாரும் ஆமர் வீதியில் தான் இருந்தாங்க அவங்களோட வீடு. அப்போ அங்கே தான் எம்எஸ் முகமது அவர், அந்த ஆரிஃபின்ற ஒரு வாத்தியக்காரர் அவர், மற்றது எம்எம் பீர் முகமது மாஸ்டர் அவங்கெல்லாம் அந்த இதில் தான் இருந்தாங்க. பீர் முகமது மாஸ்டர்கிட்ட அப்போ போய் எங்களோட சாச்சா போய் சொன்னார், இப்படி என் மகள் வந்திருக்கிறா, நல்லா பாடுறா, இப்போ ரேடியோவில் பாடுன்னு ஏதாவது செய்யுங்க மாஸ்டர் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, இப்போ என்ன செய்யலும், ஒன்றும் செய்யலாது, அந்த எல்லாம் முடிஞ்சுதே, மறுக பார்ப்போம் அப்படின்றாரு. அப்போ எம்எஸ் முகமது அந்த பாடகர் இருக்கார், அவர்கிட்ட சொன்னார், இப்படி கண்டியில் இருந்து என் மதியிட மகள் நல்லா பாடுறா, நீங்கள் வந்து பாருங்கள் என்று. அப்புறம் அவர் வீட்டை வந்தார், பாடுநேரம் சொன்னார், நல்லா பாடுது, நல்லா குரல் வளம் இருக்கு, நல்லா தெளிவு அப்படியெல்லாம் சொல்லிட்டு, இப்போ என்ன செய்கிறது, என்ன மாதிரி இந்த பிள்ளைய போடுறது அப்படின்றார். வானொலியில் பங்கு பற்ற என்ன செய்ய எனக்கு அப்படின்ட்டு. அப்போ அவர் பாஸ் ஆகி அவரும் ஒரு கலைஞர். அதில் ஜப்பாருக்காக ரொம்ப மன வருத்தம், இப்போ என்ன அவரோட வாக்குப்படி என்னை கொண்டு போய் அந்த போட இல்லையண்டு. இப்போ அந்த காலகட்டத்தில் தான் அப்போல்லாம் 67 இல்லாமல் மீலாத் விழான்னு சொன்னால் நிறைய இடங்களில் அந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இஸ்லாமிகீதங்கள் ஒவ்வொரு இடங்களையும் நடக்கும். அப்போ எனக்கு சொன்னார், இப்படி இப்படி நீர்கோளம்புல ஒரு பெரியோரு வர்த்தகர் ஒன்றிருக்கார், தாகா மாஸ்டர் அவர், அவர் ரொம்ப ஈடுபாடு இந்த பாட்டுகளுக்கெல்லாம், அவர் ஒரு பெரியோர் இசை கச்சேரி செய்கிறாரு. அப்புறம் அங்கே போனேன். அப்போ குதுஸ் மாஸ்டர்லாம் இருந்தாங்க. எனக்கு எந்த விதமான ஒரு ரியர்சலோ ஒன்றுமே இல்லைம்மா, என்ன ஒன்றுமே செய்யலை, நேரடியாக சும்மா போயின்னு பாடுங்கன்னு சொன்னாங்க. நானும் நீ ஸ்டேஜ்லேயே மூமர் சாலி என்று சொன்ன அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு இசையமைப்பாளர், போய் பாடுறேண்ணா. பாடுற நேரத்தில் குதுஸ் மாஸ்டர், அம்மா இந்த பிள்ளை எங்கே போகுது, மேலே மேலே இவ்வளோ இவ்வளோ ஆகி பாடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அந்த ஜபார் நாளைக்கே கூட்டிகிட்டு வாங்க, அவள் ரேடியோவில் பாடுறதுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி போனேன். என்ன ஒரே ஒரு ஒரு பாடகி என்று சொன்னால், நான் எந்த ஒடிஷனும் இல்லாமல் எந்த தேர்வுகளும் இல்லாமல் இசையாக பாட வந்தது நான். அதை ஒரு பேட்டியில் இவங்க குதுஸ் மாஸ்டர் சொன்னார், அதை எனக்கு ரொம்ப பெருமை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன். அப்புறம் பெரிய சந்தோஷம், அதில் இருந்து அந்த 67 பாடத் தொடங்கினேன். நிறையா பாட்டுகளை எத்தனை எனக்கு கணக்கு தெரியலை பாடியிருக்கிறேன். எல்லா இஸ்லாமிக் கீதங்கள் பாடினேன். அப்புறம் மெல்லிசை, தமிழ் மெல்லிசை பாடினேன். சிங்கள இஸ்லாமிக்கு இல்முல் இஸ்லாம்னு சொல்லி, அதில் எனக்கு அந்த காலத்தில் சிங்களம் தெரியாது, தமிழில் எழுதி பாடுறது, ஆனால் கொஞ்சம் பிழைகள் இருக்கும். அப்போ அதில் ஒரு 100 கணக்கான பாட்டு நான் பாடியிருக்கிறேன் அந்த இஸ்லாமிக் கீதங்கள். அப்புறம்
அப்போ எனக்கு இப்போ நடிக்கிறதுக்கு தெரியாது. அப்போ ஒரு சித்திரம் ஒன்று செய்தோம், நோன்பு ரமலான் மாதத்தில் ஒரு சித்திரம் ஒன்று செய்தாங்க. தாலிப்னான் மறைந்த அவர் பெரியோரு நடிகர், அவரும் அப்போ அவர் சொல்லுவார், ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று இதோடு இருந்துச்சு, ஒரு பகுதி ஒரு அண்ணனும் தங்கையும் கதைக்கிற மாதிரி, அப்போ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு நடிக்க வராது, நான் எப்படி செய்கிறது, யாரோ நடிங்க நான் வாசிக்கிறேன்னு சொல்லி. இல்லை இல்லை, உங்களால் ஏலும், நீங்கள் செய்வீங்கம்மா, படிங்க, அது செய்யுங்க செய்யுங்கண்டார். இப்போ நானும் மொஹிடீன் ஒரு பிள்ளை ஒன்றது, அவர் பாடுவார் நடிக்கிறதும் கூட. அப்போ அவரோட சேர்ந்து அந்த செய்த நேரம் அவரை தட்டி கூட அவர் சொன்னார், பார்த்தீங்களா இங்கே இருந்துச்சு இந்த திறமை, இவ்வளோ அழகாக செய்தீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இப்போ அந்த கெடுவில் அந்த நாடக தேர்வு நடந்து கொண்டிருக்குது வானொலியில் முஸ்லீம் இதில். அப்போ சொன்னாங்க, இந்த அம்மா நீங்கள் எழுதி போடுங்க அதுக்குன்னு சொல்லி. அப்புறம் நான் போனேன், நடிக்கவே தெரியாதுன்னு சொல்லி போட்டு போனேன். அந்த ரூமில் யாருமே இல்லை, எல்லாம் மூடி இருந்தது, ஸ்கிரிப்டாக தந்தாங்க. அப்படி வச்சுட்டு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், யாரும் இல்லை தானே, அப்படி படி நடிக்கலாம் அப்படியெல்லாம் சந்தோஷத்தில் செய்தேன். நான் அவங்க கொடுத்துருந்தேன், எனக்குண்டு கொடுத்துருந்த அந்த பாத்திரங்களெல்லாம் செய்தேன். செய்துட்டு பேசாமல் வந்துட்டேன், நான் எங்கே பாஸ் பண்ண போகிறேன் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் கடிதம் வந்துச்சு, நீங்கள் பாஸ், எனக்கு பெரியோரு அதிர்ச்சி, அது நான் பாஸ் ஆகினட எப்படி. அப்புறம் எனக்கு நான் அந்த இதுகள் வந்தது, நான் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு இது பண்ணாங்க, கடிதங்கள் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஔரங்கசீப் பாதுஷா அவர்களே. வாலைக்கும் அஸ்ஸலாம் என் அன்புக்குரிய சகோதரியே, எப்படி இருக்கின்றீர்கள்? எனக்கு என்ன குறை, ஒரு உடன்பிறப்பு மன்னராக இருக்கும் அரசு ஒரு சகோதரிக்கு தனிப்பட்ட முறையில் என்னதான் குறை இருக்க போகிறது? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனால் தனிப்பட்ட முறையில் குறையில்லை என்று சொல்லும் பொழுது வேறு ஏதோ பிரச்சனை இருப்பது சகோதரனுக்கு புரிவது போல் இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள் பாதுஷா. சகோதரி, ஏன் என்னை பாதுஷா பாதுஷா என்று அழைத்து உங்களை விட்டு என்னை தூரப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் எனது மூத்த சகோதரி, நான் உங்கள் தம்பி, உங்கள் உடன்பிறப்பு. அது உண்மைதான், ஆனால் எனது உடன்பிறப்பு முகலாய சாம்ராஜ்ய அரசர்களில் ஆகக்கூடிய அளவு நிலப்பரப்பை ஆட்சி செய்யும் அரசனாக இருக்கிறார் என்ற பெருமையில் நான் அவரை அவ்வாறு அழைப்பதையே விரும்புகிறேன். சகோதரி ஜஹானாரா, பெருமை மனிதர்களுக்கு உரியது அல்ல, அது அல்லாஹ்வுக்குரியது. நீங்கள் என்னை ஔரங்கசீப் என்றே அழையுங்களேன். சரி, நீங்கள் பேச வந்த விடயம் என்ன என்று சொல்லுங்கள். அது நமது தந்தையார் விடயமாக உங்களுடன் பேச வேண்டும். அவருக்கு என்ன, அவரது எல்லா நலன்களையும் கவனித்துக் கொள்ளுமாறு உங்களுக்குத்தானே சொல்லி இருக்கிறேன். அவற்றை மேற்கொள்வதற்குரிய எல்லா அதிகாரங்களையும் உங்களுக்கு தந்திருக்கின்றேனே. அப்புறம் இன்னும் என்ன, ஆக்ரா கோட்டையில் இருப்பதில் அவருக்கு என்ன பிரச்சனை? நமது தாயார் அடங்க பெற்றிருக்கும் தாஜ்மஹாலை பார்த்துக் கொண்டிருக்க அவரால் முடியவில்லை. எத்தனை வருடங்களாக அதையே விரித்து பார்த்தபடியே தானே அங்கே காலம் கழித்துக் கொண்டிருந்தார். பிள்ளடாகியும் மயிர்கள் நரைத்து நிற்க முடியாத நிலை வந்தும் கூட அதையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த மனிதர் ஏன் அடம் பிடிக்கிறார்? என்ன செய்வது என்று எனக்கும் புரியவில்லை. அவரை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறேன். அவரை அந்த இடத்திலிருந்து நகர்த்த முடியாது. ஒன்று செய்யுங்கள், ஒரு பெரிய நிலை கண்ணாடி கொண்டு வந்து அதிலே தாஜ்மஹல் அவருடைய பார்வைக்கு தெரியுமாறு ஏற்பாடு செய்யுங்களேன். ஒரு விடயம் இருக்கிறது, அவர் தனது கடைசி ஆசை என்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். என்ன அது? தாயாரின் கபரை தாஜ்மஹால் ஆக்கியது போல தான் அடக்கம் செய்யப்படும் இடத்திலும் ஒரு மகள் கட்டப்பட வேண்டும் என்கிறார். என்ன, தாஜ்மஹல் வெண் சலவை கல்லால் அமைக்கப்பட்டது மாதிரி கருப்பு நிற சலவை கற்களால் அது அமைய வேண்டும் என்கிறார். மன்னர் ஷாஜஹானுக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று நினைக்கிறேன். இல்லை, தெளிவாகத்தான் இருக்கிறார். அதுவும் யமுனை ஆற்றின் அடுத்த பக்கத்தில் தாஜ்மஹலுக்கு நேராக கட்டப்பட வேண்டுமா? யாருடைய பணத்தை கொண்டு அதை கட்டுவது? இது என்ன கேள்வி, ஒரு மாமன்னனுக்கு இல்லாத பணமா? அரசுதான் செய்ய வேண்டும். தான் உயிருடன் இருக்கும் போதே கட்டட பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மக்கள் பணத்தில் மன்னர் ஷாஜஹான் கருப்பு கல்லறை அமைக்க விரும்புகிறார். அவர் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் புகழ் பூத்த வரலாற்றை படைத்தவர். அவரது புகழை சொல்ல பல நூறு கட்டடங்கள் உள்ளனவே, என்றென்றும் ஒளி வீசும் தாஜ்மஹால் உள்ளது, போதும். தந்தையை சிறை கொண்டவர் என்ற கருப்பு புள்ளியை ஒரு கருப்பு கல்லறை மூலம் நீங்கள் அழித்து விடலாம்.
நன்றாக யோசித்து பாருங்கள். மன்னிக்க வேண்டும் சகோதரி, ஔரங்கசீப் பிறந்த புத்தகமாக வாழ்ந்தாம் என்று வரலாறு சொல்லட்டும். தந்தையை அவமானப்படுத்தியதாக உங்களை வரலாறு பேசும். முகலாய மன்னர்களில் ஊத்தியும் கும்மாளமும் இல்லாமல் வாழ்ந்தவன் ஔரங்கசீப் என்றும் வரலாறு பேசும். மதுவை தொடாத மன்னன் என்றும் என்னை வரலாறு பேசும். அந்த புறத்தில் ஆட்டம் போடாத ஒரேயொரு முகலாய சுல்தான் என்றும் என்னை வரலாறு பேசும். அது விசால நிலப்பரப்பை ஆண்ட சுல்தான் ஔரங்கசீப் என்றும் வரலாறு பேசும். ஷாஜஹான் பேரரசின் மகன் தந்தையார் விருப்பத்தை பூர்த்தி செய்யவில்லை என்றும் பேசட்டும். என் அன்பு சகோதரி ஜஹானாரா, ஷாஜஹான் பேரரசரின் மூத்த செல்வமையே மக்கள் பணத்தை அரச கஜானாவை பயன்படுத்தி தந்தையை திருப்திப்படுத்தாதவன் ஔரங்கசீப் என்று சரித்திரம் சொல்லும் போது அதில் உங்களுக்கு பெருமை இல்லை என்றா நினைக்கிறீர்கள்? அரச சம்பளத்தை கூட பெறாமல் எளிமையாக வாழ்ந்தவன் தான் ஷாஜஹான் மன்னரின் புதல்வன் ஔரங்கசீப் என்பது தெரிய வரும் போது மன்னர் ஷாஜஹானுக்கு அதில் பெருமை இல்லை என்றா நினைக்கிறீர்கள்? நீங்கள் மறுப்பதை அறிந்தால் அவர் இன்னும் கவலை அடைவார்கள். நியாயமற்ற அவரது வேண்டுகோளை மறுத்த மகனுக்காக வரலாறு அவரை பெருமைப்படுத்தும். இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM Muhammad Raleigh.